ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் நேரம் மிச்சமாகும், ஏன்னா டைரெக்டாக உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமாக. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம். புரட்டாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்று தினம் கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. சந்திர பகவானும் குரு பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரகம் இப்படி காணப்படுதுங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவானையும் குரு பார்க்கிறது. ராசி அதிபதியானவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே. 10 கொடையவர் இந்த தினம் ராசியிலேயே இருக்கிறார். ராசியிலேயே கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. 12ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக அவசரப்படாமல் நிதானித்து செயல்படணுங்க. டக்கு டக்குன்னு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. டக்குன்னு இங்கே போய் கடன் வாங்குறது அல்லது டக்குன்னு வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து வசூல் பண்ண பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக சில செலவுகளை மேற்கொண்டீங்க, சில பண வரவுகளுக்கான முடிவுகளை நீங்கள் பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. குறிப்பாக கடன் விஷயங்களில் யோசிக்காமல் நீங்கள் செயல்படக்கூடாதுங்க. எடுத்தோம் கவிழ்த்தம் இன்றி எதையும் பண்ணக்கூடாது. இன்றைய தினம் உங்களுக்கு இதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறுங்க. பணிபுரியக்கூடிய அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூடுதலாக சில பொறுப்புகளை கொடுப்பாங்க, அதை தயங்காமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நண்பர்களே. எனவே கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கான நல்ல ஒரு கெத்தை கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு அந்த கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு உதவும் நண்பர்களே. கோபப்படக்கூடாதுங்க. கோபம் இல்லாமல் இன்றைக்கி பொறுமையோடு செயல்படுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மிக மிக லக்கியஸ்ட் பர்சனாக மாற முடியும் நண்பர்களே. ஏன்னா எல்லா காரியமும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எந்த விதமான அற்புதமான ஒரு காரியம் வெற்றிகளாக நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அந்த அற்புதத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். சிறப்பான வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே. நிதானம் தேவை, பொறுமை தேவை, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மனசில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சில சிந்தனைகள் வரலாம். சில கனவுகள் கூட வித்தியாசமாக தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு விருப்பமான ஆசைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு நண்பர்களே. ஆனால் உற்சாகத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் அவசியம். அதீத உற்சாகத்தை நீங்கள் மனசில் இருக்கும்போது நீங்கள் அதனால் சில தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் உற்சாகத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பணம் வரவுகள் கொஞ்சம் அதிகமாக கிடைத்து உபரியாக பணம் இருக்குது அப்படின்னா அதை யோசித்து முதலீடு செய்ய வேண்டியது அவசியங்க. நண்பர்கள் அல்லது உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இப்போது இருக்கிறது நண்பர்களே. அதில் சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் முதலீடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் உண்டு. இந்த இதெல்லாம் வந்து புதிய புதிய நட்புறவுகள் மேம்படும் நண்பர்களே. அது உங்களுக்கு லைஃப் லாங் வரக்கூடியதாக நீண்டகால தொடர்பாக அது அமையும். எனவே இந்த தினம் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் காதல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்தாலும் நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலர் அன்புக்குரியவர் செய்த சின்ன சின்ன தவறுகளை வந்து நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது காதல் வாழ்க்கையின் நிறுவனம் ரொம்ப ரொம்ப அர்த்தமுடையதாக உங்கள் காதல் வாழ்க்கை மாற்றுவதற்கு உதவியாக அமையும். எனவே சின்ன சின்ன தப்புகள் அவர் செய்திருந்தால் அதை நீங்கள் மன்னித்து அதை தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாறும் நண்பர்களே. நல்ல ஒரு மீனிங்ஃபுல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலமாக தான் நீங்கள் பெற முடியும். மன்னிச்சுக்கோங்க. மற்றவங்களுடைய தவறுகளை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. கூட்டு வியாபாரம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. புதிதாக நம்பிக்கைக்குரிய சில
கூட்டாளிகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எப்படியெல்லாம் வந்து உங்கள் வியாபாரத்தை பெருசு பண்ணலாம், அதற்காக எங்கெங்கே போகலாம் அப்படின்ற மாதிரியான பயணங்களுக்கான திட்டமிடலாம் இன்றைக்கி மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக மாறும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். சும்மா இருக்காமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க. குறிப்பாக பயணங்கள் மூலமாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அலுவலக பணிகளில் உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான சூழல் இருக்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே. பண வரவுகள் திருப்தியாக அமையும். தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்கள். முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப தேவை. குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டீங்க, பொறுமையாக செயல்பட்டீங்க, கோபப்படாமல் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. நிதானமாக நீங்கள் செயல்படுங்க பணம் சார்ந்த விஷயங்களில். மற்றபடி உங்களுக்கு மிக மிக சிறப்பான காரிய வெற்றிகள் இருக்குங்க. இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்களாக நீங்களால் முடிப்ப ட்ரை பண்ணிங்களா முடிக்க முடியும். ஸோ அற்புதமான ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணம் விஷயத்தில் மட்டும் நிதானம் தேவை. மற்றபடி நீங்கள் காரியங்களை சும்மா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, விட்டுறாதீங்க, அமைதியாக இருந்துடாதீங்க. பிளான் பண்ணி சில காரியங்களை முடிக்கணும்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதுமானது. நீங்கள் காரியத்தை 80% முடித்த மாதிரி ஆகும். ஸோ பிளான் பண்ணி பண்ணுங்கள். காரிய வெற்றிகள் அதிகம். நிதானமாக பண விஷயத்தில் இருங்க. சூப்பரான ஒரு நாள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. மஞ்சள் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5 இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க. 5 நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் அலுவலகத்தில் கிடைக்கும் போது அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கடன் வாங்குறது அல்லது கடனை வந்து கொடுக்கறதுல நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படணுங்க. கடன் கொடுக்கும்போது திருப்பி தருவாராங்கிற நம்பகத்தன்மையை நீங்கள் செக் பண்ணிக்கணும். கடன் வாங்கும்போது அதை நம்ம எப்படி திருப்பி கட்ட போகிறோம் அப்படின்ற சிந்தனையும், அந்த கடன் இப்பொழுது தேவையா அப்படின்ற சிந்தனையும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ சிந்தித்து செயல்படுங்கள். அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பொறுமை தேவைங்க. நீங்கள் மற்றவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல ஒரு சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. கோபப்படாதீங்க, பொறுமையாக செயல்படுங்க. இன்றைக்கி வெற்றிகள் உண்டு. மற்றவங்களுக்கு தேவைகளுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பொறுமை தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி பணம் சார்ந்த விஷயங்களில் நிதானம் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருங்க. தாமதங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தாமதங்கள் எல்லாம் இப்பொழுது மறையும். எனவே நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள். நிர்வாகம் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நன்மைகள் உண்டுங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வாய்ப்புகள் வரும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.